பெட்ரோல் டீசல் குறித்து காங்கிரஸ் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய முதல்வர், நிதியமைச்சர் உண்மைக்கு புறம்பான பல்வேறு விஷயங்களை பேசியுள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் குறித்து காங்கிரஸ் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய முதல்வர், நிதியமைச்சர் உண்மைக்கு புறம்பான பல்வேறு விஷயங்களை பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு கலால் வரியை உயர்த்தி உள்ளதாக சொல்கிறார்கள் என்றும், பெட்ரோல் டீசலை இறக்குமதி செய்யும் பட்டியலில் தான் இந்தியா இருக்கிறது என்றும், கடந்த நவம்பர் மாதம் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் வாட் வரியை குறைத்ததால் தான் 100,000 கோடி இழப்பீடு ஏற்படும் என அறிக்கை சொல்வதாக கூறினார். கடந்த நவம்பர் மாதம் முதல் 2,800 கோடி ரூபாய் வாட் வரியாக தமிழக அரசு பெற்றுள்ளதாகவும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வரும் வருவாயை மத்திய அரசு வீட்டிற்கு கொண்டு செல்லவில்லை என்றும், தடுப்பூசி உட்பட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவும் தெரிவித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சரும் சரி, மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களும் சரி, உண்மைக்கு புறம்பாக பல்வேறு தகவல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தை குறிப்பிட்டு பேசுகின்ற பொழுது, முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள் என்கின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்து கிட்டத்தட்ட 3 வார காலத்திற்கு முன்பாகவே மத்திய நிதியமைச்சகம் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதெல்லாம் படிக்கிறதுக்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சருக்கு நேரம் இல்லையான்னு தெரியல. மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை குறைத்ததனால் கிட்டத்தட்ட வருடத்திற்கே 100,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடும் என அவர்களுடைய அறிக்கை சொல்கிறது. இவை இல்லாமல் மற்ற மாநிலங்களில் வாட் வரி குறைப்பினால் அந்த மாநிலங்களுக்கெல்லாம் 15,969 கோடி ரூபாய்கள் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக நவம்பர் மாதம் மத்திய அரசு குறைச்சதுக்கு பின்னால வாட் வரியை குறைக்காத மாநிலங்களில் அதிகமாக வருவாய் பெறுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது